வணக்கம். வருங்காலமே இந்த புதிய நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐகானை அழுத்தி உடனடியாக எங்கள் வீடியோ உங்களை தேடி வரும். தலைப்பு: தென்னாப்பிரிக்காவின் கருப்பு தங்கம். நெல்சன் மண்டேலா அவர் தென்னாப்பிரிக்க கருப்பரின மக்களின் உயர்வுக்காகவும் முன்னேற்றத்திற்காகவும் விடுதலைக்காகவும் அரும்பாடுபட்டவர். அவர்களின் நம்பிக்கை நட்சத்திரமாக விளங்கியவர் நெல்சன் மண்டேலா அவர்கள். நம்முடைய தேசப்பிதா மகாத்மா காந்தி கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு அவருடைய வழியிலே அவர் நடந்த காரணத்தால் அவரை தென்னாப்பிரிக்க காந்தி என்று மக்களால் அழைக்கப்பட்டார்கள். 1918 ஜூலை மாதம் 18 தென்னாப்பிரிக்காவிலே போவிசோ என்றும் இடத்தில் பிறந்தார்கள். பிறகு அவர் 1939 போர்டியர் என்னும் பல்கலைக்கழகத்திலே அவர் மாணவனாக சேர்ந்தார்கள். அங்கும் அவரால் ஓராண்டுக்கு மேல் படிக்க முடியவில்லை. ஏனென்றால் அந்த மாணவர்கள் மத்தியிலே இனவெறி தலை தூக்கி ஆட ஆரம்பித்தது. அதனுடைய விளைவாக போராட்டங்கள் அங்கே நடைபெற்று அவர் அந்த பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். கல்லூரியை விட்டு அவர் வெளியே வந்தவுடன் 1944 ANC என்று அழைக்கப்படுகின்ற ஆப்பிரிக்கன் நேஷனல் காங்கிரஸ் என்ற கட்சியிலே அவர் இணைந்தார்கள். இணைந்து திறம்பட பணிபுரிந்தார்கள். அடுத்த ஆண்டே அதே இயக்கத்திலே ANCYL என்ற அமைப்பாக உருவெடுத்தது. அது என்னவென்றால் ஆப்பிரிக்கன் நேஷனல் காங்கிரஸ் யூத் லீக் என்பதாகும். அப்படி என்றால் அது ஒரு இளைஞர் அணி. அந்த அணியிலே அவர் தீவிரமாக செயல்பட்டார். அந்த நேரத்திலே 1948 அங்கு ஒரு தேர்தல் நடைபெற்றது. அந்த தேர்தலிலே ஆப்பிரிக்கன் நேஷனல் காங்கிரஸ் வெற்றி பெற்றது. வெற்றி பெற்று அரியணையிலும் அமர்ந்தார்கள். அந்த மக்களுக்கு, கருப்பரின மக்களுக்கு நன்மை ஏற்படும் என்று நம்பிக்கொண்டிருந்த நெல்சன் மண்டேலாவுக்கு இந்த ஆட்சியிலே பெருத்த ஏமாற்றம் ஏற்பட்டுவிட்டது. இந்த ஆட்சியிலும் நிறைவரி ஒழிந்த பாடில்லை. அவர்களுடைய அடக்குமுறைகள் அதிகமாகவே இருந்தது. அதிலேயே அவர் என்ன செய்தார்? 1952 கருப்பரின மக்களுக்காக ஒரு பாதுகாப்பு வேண்டும், அவர்கள் சட்ட உதவி தேவைப்படுகிறது என்று கருதி அவருடைய நண்பரான தம்போ என்பவருடன் சேர்ந்து சட்ட பிரிவினை அமைத்து அதிலும் செயல்பட்டார்கள். 1961 நம்முடைய நெல்சன் மண்டேலா அவர்கள் அந்த இயக்கத்திலே ஒரு ஆயுத படை போன்ற ஒரு பிரிவினை ஏற்படுத்தி தேசத்தின் ஈட்டி என்று பெயரிட்டார்கள். அதனையே MK பிரிவு என்றும் அழைத்தார்கள். இந்த தேசத்தின் ஈட்டி என்ற அமைப்பு மிகப்பெரிய எழுச்சியை அந்த தென்னாப்பிரிக்காவிலே ஏற்படுத்தியது. ஆண்டு கொண்டிருந்த ஆட்சியாளருக்கு மிக பெரும் பீதியை கிளப்பிற்று. இந்த அமைப்பானது அரசுக்கு எதிராக பிரச்சாரங்களை தூண்டிவிட்டது என்றும் போராட்டங்கள் செய்தார்கள் என்று அவர்கள் அடக்குமுறையை ஏவிவிட்டார்கள். அதன் விளைவு 1962 அப்போதைய ஆட்சியாளர்கள் நெல்சன் மண்டேலாவுக்கு கடுமையான தண்டனைகளை வழங்கினார்கள். அவர்கள் மண்டேலாவுக்கு 27 சிறை தண்டனை விதித்தார்கள். அந்த சிறை தண்டனையிலே அவர் 18 ராபன் என்ற தனிமை சிறையிலே ஒரே ஒருவராக ஒற்றை சிறையிலே அடைக்கப்பட்டார்கள். உலகத்தின் பிரபலமான கைதி என்று உலகமே வர்ணித்தது. அப்பொழுது அதனை எதிர்த்து நம்முடைய அந்த இயக்கமானது அவருடைய நண்பர் தம்போ என்பவரின் உறுதுணையோடு ஃப்ரீ மண்டேலா என்ற அமைப்பை ஏற்படுத்தி அவர்கள் உலகம் முழுதும் மண்டேலாவை விடுதலை செய்ய வேண்டும், இது பெரிய தண்டனை, இந்த தண்டனையை குறைக்க வேண்டும் என்றெல்லாம் அவர் உலக நாடுகள் முழுதும் சுற்றி திரிந்து உலக நாடுகளுடைய ஆதரவை பெற்றார்கள். இதனை அறிந்த அந்த ANC அரசாங்கம் மண்டேலாவை வீட்டு காவலிலே ஓராண்டு வைத்தார்கள். 1988 உலக நாடுகளின் வற்புறுத்தலுக்கு இணங்கவும் சர்வதேச அமைப்புகளுடைய கோரிக்கையை ஏற்றும் அந்த ANC அரசாங்கம் அவரை விடுதலை செய்தது. அவருக்கு 1990 நம்முடைய இந்திய அரசாங்கம் ஒரு இந்தியர் அல்லாத ஒரு வெளிநாட்டை சேர்ந்த ஒருவருக்கு முதல் முதலாக பாரத ரத்னா விருதினை கொடுத்து
கௌரவித்தார்கள். அதனைத் தொடர்ந்து சர்வதேச அளவிலே அவருக்கு நோபல் பரிசினை வழங்கினார்கள். அந்த நோபல் பரிசை நம்முடைய நெல்சன் மண்டேலா அவர்கள், மகாத்மா காந்தியினுடைய உண்மையான அகிம்சைவாதியாக இருந்த அவர், அந்த நோபல் பரிசினை நான் தேசப்பிதா காந்தி அவர்களுக்கு சமர்ப்பிக்கேன் என்று அறிவித்தார்கள். 1994 மீண்டும் ஒரு தேர்தலை நெல்சன் மண்டேலா அவர்கள் சந்தித்தார்கள். அந்த தேர்தலிலே பல்வேறு இன அமைப்புகளையும் சேர்த்து தேர்தலிலே வெற்றி வாகை சூடினார்கள். சூடியவுடன் முதல் பணியாக நெல்சன் மண்டேலா அவர்கள் அந்த கருப்பரின மக்கள் மீது திணிக்கப்பட்ட அடக்குமுறைகளை அவர் கலைத்தெறிந்தார். அவருக்கு சட்டத்தின் முன்பாக பாதுகாப்பு அளித்தர வேண்டும் என்று நீதியை நிலைநாட்டினார்கள். அது மட்டுமல்ல, அங்கே வாழ்ந்து கொண்டிருந்த சிறுபான்மை வெள்ளையர்களையும் அவர்களுக்கும் சேர்த்து அவர் மிகப்பெரிய பாதுகாப்பு நல்கி உலகத்திலே இருக்கின்ற எல்லா நாடுகளுக்கும் அவர் பயணம் செய்து உலகத்தினுடைய அமைதிக்காகவும் உலகத்தினுடைய நல்வாழ்வுக்காகவும் கருப்பரின முன்னேற்றத்துக்காகவும் அரும்பாடிப்பட்டார்கள். அப்படிப்பட்ட நெல்சன் மண்டேலா அவர்கள் 1999 தன்னுடைய 5 ஆண்டு கால ஆட்சியை முடித்து ஓய்வு பெற்றார்கள். அப்படிப்பட்ட நெல்சன் மண்டேலா அவர்கள் 2013 தன்னுடைய 95வது வயதிலே மறைவை எழுதினார்கள். உலகமே அவருடைய மறைவுக்கு கண்ணீர் வடித்தது. அவர் முக்கியமான வரலாற்று சிறப்புமிக்க 2 புத்தகங்களை எழுதினார்கள். அந்த புத்தகம் அவைகள் சுதந்திரத்தை நோக்கி நீண்ட பயணம், நெல்சன் மண்டேலாவின் சுயசரிதை, ஆங்கிலத்தில் த லாங் வாக் ஃப்ரீடம் அண்ட் தி ஆட்டோபயோகிராபி ஆஃப் நெல்சன் மண்டேலா. இன்னொரு புத்தகத்தின் பெயர் என்னுடன் ஒரு உரையாடல், ஆங்கிலத்தில் கான்வர்சேஷன் வித் மீ ஆர் மைசெல்ஃப். அவருடைய இந்த பணிகளை பாராட்டி சர்வதேச அளவிலே ஐநா சபை அமைதி பரிசாகவும் சர்வதேச அமைதி தினம் என்று அவர்கள் பெயரால் கொண்டாடுகின்றார்கள். நெல்சன் மண்டேலா அவர்களுக்கு 3 மனைவிகள், 6 பிள்ளைகள். அவர் இறந்த நேரத்திலே அவருடைய வயது 95. அந்த சுதந்திர போராட்ட வீரனுக்கு, நிறவெறியை எதிர்த்து ஓங்கி குரல் கொடுத்த ஒரு மாவீரனுக்கு உலகத்திலே தலை சிறந்த சரித்திர அரசியல் கைதி என்று பெயரெடுத்த அவருக்கு தன் கொண்ட கொள்கைக்காக 27 ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவித்த அந்த மா மனிதரை போற்றுவோம், வணங்குவோம். I have cherished the ideal of a democratic and free society in which all persons will live together in harmony and with equal opportunity. It is an idea for which I hope to live for and to see realized. But my Lord, if it needs be, it is an idea for which I am prepared to die. Asi Mbonanga, Asi Mbonangu Mandela, Sina Lape Kuna, Lape Tele Kuna.